சமீப காலமா இசையமைப்பாளர்கள் போடுற மியூசிக்ல பழைய படத்தோட மியூசிக் சாயல் கொஞ்சம் இருந்தா கூட இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியாவோட தாக்கத்தினால அதை ஈஸியா கண்டுபிடிச்சு காப்பி அடிச்சதை வெளியே கொண்டு வந்துடுறாங்க. அதுல ரீசெண்டா அடிக்கடி மாட்டிக்கிறது யாரு அப்படின்னா நம்ம ஆட்டோக்கார தம்பியான அனிருத் தாங்க. ஆனா பாடல் எழுதுற கவிஞர் ஒரே பாடல் வரிய பல முறை யூஸ் பண்றதும் நடந்துட்டு தாங்க இருக்கு. ஆனா மியூசிக்கை கண்டுபிடிச்ச அளவுக்கு பாடலோட வரிகளை நம்ம கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லலாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல அப்படி ஒரே பாடல் வரிகளை தன்னோட 6 பாடல்களுக்கும் நான் முத்துக்குமார் யூஸ் பண்ணியிருக்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். சுவாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் சினிமாவில் பல சூப்பர் ஹிட் பாடல்களை கொடுத்தவர் தான் நா முத்துக்குமார். அவர் மறைஞ்சாலும் அவர் எழுதின பாடல் வரிகள் மக்கள் மனசில் நீங்காத இடத்த பிடிச்சிருக்குது. டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சினிமாவுக்கு வந்து கடைசியாக பாடலாசிரியராக தன்னோட கெரியரை அமைச்சுக்கிட்டவர் தனக்கு பிடிச்சமான ஒரே பாடல் வரிகளை தன்னோட 6 வெவ்வேறு பாடல்களுக்கு பயன்படுத்தியிருக்காரு. அந்த வரி என்ன அப்படின்னா, மலை நின்ற பின்னரும் மலை தூரும் அப்படிங்கிற உவமையத்தால் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக வேர்டிங்ஸை மாற்றி பட்டிட்டிங்கிறிங் பார்த்து தன்னோட 6 பாடல்களில் பயன்படுத்தியிருக்காருங்க. அதை பற்றி இப்போ ஒன்றுனா பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல நம்ம முதல் பார்க்க போற பாடல் பாலாஜி சக்திவேல் டைரக்ஷன்ல பரத் சந்தியா நடிச்ச காதல் படத்துல வந்த தொட்டு தொட்டு என்னை அப்படிங்கிற பாடலுக்கு நடுவுல மலை நின்ற பின்னும் மரக்கிளை இங்கே மெதுவாய் தூரும் அப்படின்னு எழுதியிருப்பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம ரெண்டாவது பார்க்க போறது சுசீந்திரன் இயக்கத்துல கார்த்திக் காஜல் அகர்வால் நடிச்ச நான் மகனல்ல படத்துல வந்த ஒரு மாலை நேரம் அப்படிங்கிற பாட்டுக்கு நடுவுல தூவும் மலை நின்ற பின்னும் தூரல் தரும் மரங்களை போல அப்படின்னு எழுதியிருப்பாரு. இந்த லிஸ்ட்ல மூணாவதா பார்க்க போறது ஸ்ரீகாந்த் ஸ்னேகா நடிச்ச போஸ் படத்துல வந்த நிஜமா நிஜமா அப்படிங்கிற மெலடி பாட்டுல மலை நின்ற போதும் மரக்கிளை தூருது அப்படின்னு எழுதியிருப்பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம நாலாவது பார்க்க போறது அட்லி டைரக்ஷன்ல ஜெய் நயன்தாரா நடிச்ச ராஜாராணி படத்துல வந்த சில்லன ஒரு மலைத்துளி அப்படிங்கிற பாடலுக்கு நடுவுல கோடை கால மலை வந்து போன பின்பும் சாலையோரம் மரம் தன்னாலே நீர் சொட்டும் அப்படின்னு கொஞ்சம் மாத்தி எழுதியிருப்பாரு. இந்த லிஸ்ட்ல நம்ம அஞ்சாவது பார்க்க போறது ஏஎல் விஜய் டைரக்ட் பண்ண தெய்வ திருமகள் படத்துல வந்த ஆரிரோ ஆர் ஆரிரோ அப்படிங்கிற பாடல்ல மலை நின்று போனால் என்ன மரம் தூருது அப்படின்னு எழுதியிருப்பாரு. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா திருடன் போலீஸ் படத்துல வந்த தெய்வம் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகிற பாடலுக்கு நடுவுல மலைத்துளி நின்று நின்றும் மரம் இங்கே அட கண்ணீர் வார்க்கும் அப்படின்னு எழுதியிருப்பாரு. ஒருவேளை முத்துக்குமார் மலைத்துளியை ரசிச்சு தலையோன்னு தெரியல, ஒரே வருத்தம் தரக்கூடிய வரிகளை தன்னோட 6 பாடல்களை பயன்படுத்தியிருக்காருங்க. உங்களுக்கு முத்துக்குமாரோட பாடல்கள் பிடிக்குமா அப்படிங்கிறதையும் நான் இந்த லிஸ்ட்ல சொன்ன 6 பாட்டை தவிர அதே அர்த்தம் தரக்கூடிய பாடல்களை வேற ஏதாவது எழுதியிருக்காரா அப்படின்னு தெரிஞ்சா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட வீடியோஸ் பிடிச்சா ஒரு லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.